ரேவதி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி, நான் உணவு போதைக்கு அடிமையாகி உள்ளேன். இந்த உணவு போதையிலிருந்து வெளியில் வந்தால் மட்டுமே என் உடம்பு சுறுசுறுப்பாக இருப்பதை உணர முடிகிறது. இந்த உணவு போதையிலிருந்து வெளிவர வழிகாட்டுங்கள். இவங்க கேட்டிருக்கிற கேள்விய நம்ம ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கலாம். உடல் தொந்தரவுகள் அல்லது உடல் கோளாறுகள்னால ஒரு தொந்தரவு, இந்த மாதிரி உணவு போதைங்கிற ஒரு நிலைமை வந்திருக்குனாக்க அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான தீர்வு கிடைச்சிரும். ஸோ அப்படி சிகிச்சை முறைகள் என்னங்கிறத நீ கொஞ்சம் ஆராய்ஞ்சி அது அந்த மாதிரி ஒரு அப்ரோச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது இது ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனையாக கூட பார்க்கலாம், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் இதுக்கு வந்து புலிமையான ஒரு பேரே இருக்குது. இந்த மாதிரி ஒரு உணவு போதைன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இது ஏன் வருது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில பாக்கிற போது என்ன சொல்றாங்க, கவலைகள் அதிகமா இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் வருதுன்னு சொல்றாங்க. அப்போ கவலைகள் அப்படிங்கிற போது இங்க நம்ம பகவத் ஐயாவோட புரிதல் அணுகுமுறைய ரொம்ப அழகா உபயோகப்படுத்தி வெளியே வந்துட முடியும். இப்போ நமக்கு ஒரு கவலை வருது அப்படின்னா அந்த கவலை புற சூழ்நிலைகள் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குன்னா அதை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுத்துடலாம். இப்போ அதெல்லாம் செய்ய முடியல நம்ம, அல்லது செஞ்சு பார்த்தாச்சு அதுக்கான ரிசல்ட் இல்லை அப்படின்னாக்க, அப்போ கவலை வருது, அது நாமளாக ஏற்படுத்தி வரல, அப்பப்போ அது ஒரு எண்ணம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த கவலைங்கிறது உருவாகுது, உருவாகி அது வந்து போகுது. அது வர்ற போது நம்ம என்ன பண்றோம், அதை பிடிச்சிட்டு அதோட டிராவல் பண்றோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆகாம இருந்திருக்கணுமே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, பல தரப்பட்ட கேள்விகள் இல்லையா. அந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணாம வந்துச்சு, நம்ம இதுக்கு எதுவும் செய்யறதுக்கு இருக்கா, இல்லை நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் இதுக்கு ஒன்றும் ரிசல்ட் வரல, இந்த மாதிரி அதை அந்த இடத்துல நம்ம ஒரு முயற்சியை நம்ம கைவிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இது நம்ம செய்யக்கூடியது இல்லை அப்படிங்கிறது நம்ம தோல்வியை, அந்த இடத்துல ஐயா சொல்ற வார்த்தை அதுதான், தோல்வியை ஒப்புக்கிறது அப்படின்வாரு. இந்த தோல்வி ஒப்புக்கிறது புற சூழ்நிலைகள் இல்லை, அகத்துல நம்மளோட மனசுல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற அந்த தோல்வியை நம்ம எப்போ ஒப்புக்கிறோமோ அப்பவே மனம் என்ன பண்ணுது, ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு விட்டுடுது. அதை ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு அமைதி, மனசுல ஒரு அமைதி ஏற்படுது. அந்த மனசுல அந்த அமைதி ஏற்பட்ட உடனே இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உணவு போதையா இருக்கட்டும், வேற எந்த விதமான உடம்புல இதோட இம்பாக்ட் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு தீர்வு கிடைச்சிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.